Asmad Guru Paramparai Namaha Namastase. Sadamakshana Gotrathukku Moonru Pravarsha Rishigal Mudalvar Angiras Irandamavar Purubutsar Moonramavar Rasadasyu. இந்த மூவரின் பெயரும் அல்லாமல் ஷடமர்ஷண கோத்திரம் அப்படின்னு ஷடமர்ஷணர் வர்றார். இப்போ ஒரு கோத்திரத்துல மூணு ரிஷிகளோ அஞ்சு ரிஷிகளோ அப்படித்தான் வருவார். அதுல இந்த பேர் வல்லேங்கிறதுனால அந்த கோத்திரத்துல வந்த முக்கியமான வியக்திகளை நாம அவ்வளவு எளிதா புறந்தள்ள முடியாது. ரிஷிகளின் பெயர்களின் மேலே அவர்களது வழித்தோன்றல்கள் என்பதை உணர்த்தும் வகையிலே அதீத பிரத்யத்தை வைத்து பார்த்தோமேயானால் இந்த ஷடமர்ஷண கோத்திரத்தினுடைய மூன்று பிரவர ரிஷிகளும் ஆங்கீரச பௌர்குஷ்ய திராசாதஸ்யவ என்று அது பிரிவடைகிறது. இந்த மகரிஷிகள் மூவரை தவிர இதே கோத்திரத்திலே பிற்காலத்திலே உலக புகழ் பெற்றதான பல மகரிஷிகள் தோன்றியிருக்கிறார்கள். பிரவரத்தில் மூன்று பேரையே உச்சரிக்கும் வழக்கத்தை அனுசரித்து மற்றவர்கள் சேர்க்கப்படவில்லை என்பதுதான் காரணமே தவிர அவர்கள் முக்கியமல்ல என்பதல்ல. அப்படி இந்த கோத்திரத்துக்கு பெயராக ஷடமர்ஷண கோத்திரம்னு சொல்றோமே, அந்த ஷடமர்ஷணர் என்பவர் மிகவும் முக்கியமானவர். அதனாலதான் அவருடைய பெயரானது இந்த கோத்திரத்துக்கே வைக்கப்பட்டிருக்கு. பிரவரத்துல இடம்பெறாத ரிஷிகளின் பெயரால் கோத்திரம் அழைக்கப்படுவது என்பது நமக்கு ஒன்றும் புதிதல்ல. சீவத்ஸ கோத்திரத்திலையும் அப்படிதான் இருக்கு. ஷடமர்ஷ்ணர் எவ்வளவு அர்த்த புஷ்டி உள்ள பெயர் பாரு. இது ஒரு யௌகிகமான காரண பெயர். ஷடம் மர்ஷணம் இரண்டு சொற்களாலே இது ஆனது. ஷடம் என்பது ஒரு வகையான வாயுக்கு காற்றுக்கு பெயர். மர்ஷணர் என்றால் அதை விரட்டி அடித்தவர் என்ற அர்த்தம். ஷடம் எனப்படும் வாயுவை விரட்டி அடித்து விட்டாராம் தான் பிறந்த பொழுதே. அதனால் இவருக்கு ஷடமர்ஷணர் என்று பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே முதன்மையாக ஆழ்வார்களிலே முதன்மையாக திகழும் நம்மாழ்வாருக்கும் இதே பெயர்தான். அவரும் இதை போல ஷடவாயுவிலிருந்து விரட்டி அடித்தவர்தான். இப்படிப்பட்ட பெயர்கள் ஷடாரி, ஷடஜித்து, ஷடகோபன், ஷடமதனன், ஷடரிபு, ஷடவைரி, இப்படி பல பெயர்களிலே அழைக்கப்படுவதை நாம் ஆங்காங்கே கண்கூடாக காண்கிறோம். எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், ஷடவாயுவை விரட்டி அடித்தவர் அப்படின்னு. இந்த பறந்து விரிந்த உலகிலே கோடிக்கணக்கான ஜீவராசிகள் தங்கள் தாயின் கர்ப்பத்திலே வாசம் பண்ணி உரிய காலத்திலே தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறி உலக வாழ்க்கையிலே சிசுவாக பிறந்து வளர்ந்து வருகின்றனர். கர்ப்பத்திலே வாசம் செய்யும் காலம் ஒரு வகையானது. பிறவிக்கு பிற்பட்ட காலம் அதற்கு நேர் விபரீதமானது. கர்ப்பத்தில் வசிக்கும் சிசுவுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் இருக்கும். அது ஸ்ரவஜ்ஞன் ஆக இருக்கும் என்பதை இதிகாச புராணங்களும் உபனிஷத்துங்களும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கு தாயின் வயிற்றினுள்ளே அந்த இயற்கையின் கட்டளைப்படி
சகலவிதமான சௌகரியங்களும் அதுக்கு அந்த சிசுவுக்கு கிடைக்கிறது. அதன் மூலம் அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் அந்த சிசுனுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடந்துட்டு வருது. இருள் தெரியுமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்கிற ஆழ்வார்பாசுரத்தினுடைய கருத்துப்படி அதே கருத்து அந்த சிசுவினுடைய மனத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும். எத்தனை ஏற்கனவே எத்தனையோ தரம் பிறந்து இறந்தாயிற்றே, ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு தாய் தந்தையர் கூற்றார் உறவினர்கள் எவ்வளவோ மனுஷ சரீரம் தேவ சரீரம் திரிய சரீரம் ஸ்தாவர சரீரம் இப்படி எத்தனையோ சரீரத்தை எடுத்துட்டுமே இது என்ன பெரிய சுழற்சியானா இருக்கு. அப்போ புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஷடரே சயனம் வாண்டாம் வாண்டாம் இந்த பிறவியே இனி வாண்டாம் அப்படின்னு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசு குமுறுமா. என்ன பண்றது, கர்ப்பகோஷத்துல சிக்கிண்டாச்சு ஆச்சு, இன்னும் கொஞ்ச காலத்துல பிரசவமா ஆக போகுது. இந்த அழுக்கு படிந்த கொடிய வயிறு என்பதான ஒரு வலிய சிறையிலிருந்து தப்பிக்கத்தான் முடியுமா என்ற இதிலிருந்து ஒரேடியாக விடுபட்டு ஆத்ம ஆனந்தத்தில் திளைப்பது எவ்விதம். மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது என்னும்படியான நிலையை நாம் எப்படி எட்டி பிடிப்பது? இதுதான் அந்த சிசு கர்ப்பத்தில் இருக்கும் சிசுனுடைய மனநிலை. அப்படி கவலைப்படுறதுதான் அது. சேற்றிலேதானே செந்தாமரை முளைக்கும். இந்த இழிவான உடம்பில் இருந்து கொண்டுதான் இடையராது பகவத் தியானத்தை செய்து ஆயிரக்கணக்கான மகர்ஷிகள் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். பிறந்த பின் நானும் அவ்வழியே செல்வேன், லௌகிகமான சுகங்களில் கிஞ்சித்தும் ஈடுபட மாட்டேன், இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக அமையப் போகிறது என்றெல்லாம் அந்த வயிற்றில் இருக்கும் சிசு திட்டமிட்டு கொண்டிருப்பான். இதத்தான் ஆழ்வாள் ரொம்ப அழகா சொல்ற. ஒன்னும் மறந்தறியேன் ஓத நீர் மன்னனை நான் இன்னு மறப்பனோ ஏழைகாள் அன்னு கரும் கருவரங்கத்துள் கிடந்தேன் கைதொழுதேன் திருவரங்கமேயான் திசை. இந்த நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை திரும்புறது வயத்துல என்றால அது எப்படின்னா அது மாதிரிதான். அது ஸ்ரீரங்கம் இருக்கிற திசையை பார்த்து ரெண்டு கையும் கூப்பிட்டு ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஒன்றும் மறந்தறியேன் அந்த எம்பெருமானை ஓத நீர் வண்ணனை இன்னைக்கு மறந்துடுவேனான்னு அந்த கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமே அந்த ரங்கநாதா, இன்னுமே இந்த மாதிரி கர்ப்பவாசம் எனக்கு ஏற்படப்படாது, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா நான் பிறந்த உடனே பண்ணுவேன்னு சொல்லுமா அந்த குழந்தை. ஆனா குழந்தை பிறந்த உடனே அந்த வயிற்றில் இருக்கிற சிசு மனக்கோட்டை கட்டிட்டு அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா பொடி பொடியா போயிடுச்சு. பபூவ பிராகிருத சிசுகுன்னு சொல்ற மாதிரி சாதாரண குழந்தையே அது மாதிரி போச்சு. அதன் ஞானம் எல்லாம் பறந்தோடி போச்சு. தாயினுடைய பாலுக்காக அழ ஆரம்பிக்கிறது, அதை குடிச்சுட்டு ஆனந்தமா வாழ. தாய்ப்பால் ஒன்றுதான் அந்த குழந்தைக்கு கை. அப்போ சொர்க்கலோகம், இது ஒரு விபரீத மாறுதலானா தெரியுது. இந்த ஏமாற்றம் அந்த குழந்தைக்கு எப்படி வந்து சடம் எனப்படுவதான ஒரு வகை வாயு காற்றுதான் இதற்கு காரணம். பிராணிகளின் மனநிலையில் பெரும் மாறுதலை உண்டு பண்ணிவிடும் இந்த காற்று. புத்தி மழுங்கச் செய்யும். புதிதாக பிறந்த சிசுவின் உடம்பை இது சுருண்டு கொண்டு ஒரே அழுத்தா அழுத்தும். அதே நிமிஷத்தில் குழந்தையின் மனத்தில் ஒளி வீசி கொண்டிருந்த அந்த ஞான சுடரானது பூர்வ ஜென்ம
ஞானமானது அப்படியே சுக்கு சுக்கா உடஞ்சி போய் ஓடி போய் மறைஞ்சு போய் தத்துவ ஞானம் எல்லாம் அந்த சிசு விட்டு பறந்தோடி போயிடும். அதனால இந்த ஷடம்ங்கிற வாயுனுடைய சக்தி இருக்கே அது ரொம்ப அபாரமானது. அதை யாராலும் தடுக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. கர்ப்பத்திலே சர்வஜ்ஞனாக இருந்த சிசுவின் எண்ணத்திலே இப்படி மண் விழுந்தது எதனாலேன்னா இந்த ஷடம் என்ற வாயுனுடைய சம்பத்தினாலதான். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இந்த ஷடவாயுவை வென்றவர்கள் மூன்று பெயர்களே. விஷ்ணு புராணத்திலே வரும் ஜடபரதர், இந்த கோத்திரத்திலே அவர் பெயரையே கொண்டிருப்பதான ஷடமர்ஷணர், மற்றும் ஆழ்வார்களிலே நாம் ஆச்சாரியராக கொண்டாடும் நம்மாழ்வார். மற்ற பலர்கள் இருந்தார்களா என்பது அடியேனுடைய புத்திக்கு எட்டவில்லை, அதனாலே சொல்ல முடியல. ஜடபிரதர் குழந்தையா பிறந்த உடனேயே இந்த ஷடவாயு அவர் உடம்பையும் அழுத்த பார்த்துருக்கு. அவர் அதை விரட்டி விட்டார். கர்ப்பத்துள் இருந்து தத்துவ ஞானம் சிறிதும் மழுங்காமல் முன்னால கர்ப்பவாசத்துல எப்படி இருந்தோ ஞானம், பிறந்த பிற்பாடும் அவருக்கு அது அப்படியே தொடர்ந்து. அதனாலே ஊன் கிடையாது, உறக்கம் கிடையாது, ஒண்ணுமில்லாத அந்த உலகத்துல அப்படியே திரிஞ்சுட்டு இருந்தார். தன்னுடைய யோகம் பூர்த்தியானவுடன் இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மானந்தத்தை அவர் எட்டி பிடிச்சாருங்கிறத பார்க்கிறோம். பரதர் என்பதே இவருக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர். முட்டாள் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஜட என்ற பகுதி மக்களாலே பிற்பாடு சேர்க்கப்பட்டது. ஏனென்றால் பிற ஜனங்களின் திருஷ்டியிலே இவர் முட்டாளாகவே காணப்பட்டார். அதனாலே அவருக்கு ஜடபரதனுங்கிற பேரு நிலை நிறுவி. இரண்டாம் அவர் இந்த கோத்திரத்தின் பெயரை கொண்ட ஷடமர்ஷ்ணர் என்பவர். இவரும் பிறந்தவுடனேயே தன்னை அழுத்த வந்த இந்த ஷடம் என்றும் கொடிய வாயுவை விரட்டி எடுத்து விட்டார். கர்ப்பத்தில் இருந்த தத்துவ ஞானம் மழுங்காத நிலையிலேயே பிறந்த பின்பும் இவர் இருந்ததாக தெரிகிறது. அதனால்தான் இவருக்கு இந்த பெயரே வந்திருக்கிறது. மூன்றாவது நம்மாழ்வார். இவரும் ஷடம் என்னும் கொடிய வாயு தன்னை சூழ்ந்து கொள்ள முடியாதவாறு அதை விரட்டிவிட்டவர். உலக இயற்கைக்கு மாறாகவே 36 வருஷ காலம் ஜீவித்திருந்து அதுவும் அந்த புளிய மரத்தடி பூந்துல ஒரே இடத்துல வாசம் பண்ணி தன்னுடைய ஆயுளை முடிச்சுண்டார். அதனால் இவருக்கு மாறன் சடகோபன்கிறதான பெயரும் வந்து என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானிஸ்தன்மகச்சித்ரம் சாப்ராந்தி சாவிக்ரியா அப்படின்னு சொல்ற வசனத்துக்கேற்ப இவர்கள் எம்பெருமானை தன்னுடைய ஜீவித காலத்திலே ஒரு நொடி பொழுது கூட மறந்ததே இல்லை. அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற பிரம்மானந்தத்திலேயே தோய்ந்திருந்ததலானே லௌகீகமான சுகங்கள் எல்லாம் இவர்களுடைய மனதில் மிகவும் அற்பமாகவே தோன்றியதாம். இந்த நிலையை தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதேங்கிற ஸ்தோத்திரத்தினத்துல ஆளவந்தாருடைய இது அற்புதமா இதை விளக்கி சொல்றார். ஷடத்தை வென்றவர்களான இவர்கள் சம்சார தசையிலேயே பிரம்ம ஜானம் கைவந்த மகான்களாக விளங்கினார்கள். இவர்களுக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, தாய் தந்தை உற்றார் உறவினர் என்ற பாசம் எதுவுமே கிடையாது. இந்த நிலைமை தான் இந்த கோத்திர பிரவர்த்தகரான ஷடமர்ஷ்ணரின் உண்டாச்சாம். பொதுவாகவே ஷடம் என்ற வாயுவை விரட்டி அடித்தவர்களான அந்த பிரம்ம தேஜஸ்விகளுக்கு
மனைவி மக்கள் முதலியாருக்கும் தாய் தந்தை உற்றார் உறவினர் என்ற பாசமே இருக்காதுன்னு சொன்னோம். ஆனா இந்த நிலைமைக்கு முற்றிலும் மாறுபட்டவர் இந்த ஷடமர்ஷண கோத்திரத்தினுடைய பிரவர்த்தகரான ஷடமர்ஷணர் என்பவர். இவருக்கு பல மனைவிமார்களும் எண்ணிக்கையற்றதான சந்ததியும் இருக்கிறது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோத்திரம் மேன்மேலும் பிரவர்த்தகம் ஆகணும்னா அதுக்கு சந்ததி வேணும், சந்ததி வேணும்னா மனைவி வேணும், இப்படி பல பேரை பெற்றுக்கணும்னா அதுக்கு பல மனைவிமார்கள் போகணும். அதனாலே இது தெய்வாதீனம் அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ள வேணும். இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரத்தினுடைய ரிஷிகளிலே முதன்மையானவர் அங்கிரஸ் மகர்ஷி. இவருடைய வரலாற்றை 5 நாட்கள் உபன்யாசமாக அனுபவித்தோம். இவர் நான்முகனுடைய முகத்தில் இருந்து தோன்றியதால் கர்த்தம பிரஜாபதியின் பெண்ணான ஸ்ரத்தா தேவியை தனக்கு சகதர்மச்சாரிணியாக ஏற்றுக்கொண்டு தேவகுருவான பிருகஸ்பதியையும் அவருக்கு மூத்தவரான உசத்தியரும் இன்னும் பலரையும் குமாரர்களாக பெற்றார்கள். இவருடைய வழித்தோன்றல்களில் ஒருவரே புருகுசு முனிவர். இவருடைய சரித்திரமும் குசர் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் உபன்யசித்தோம். இந்த புருகுசருடைய திருக்குமாரர் த்ரசதஸ்யு அப்படிங்கிறதான ஒரு முனிவர். ஷடமர்ஷ்ண கோத்திர பிரவர ரிஷிகளிலே மூன்றாம் இடத்திலே இருப்பவர். இவருடைய பெயரே இவருடைய பெருமையை நமக்கு காட்ட வந்தது. த்ரசதஸ்ய என்று 2 சொற்கள். இந்த பெயரும் ஒரு யௌகிகமான காரண பெயரே. தஸ்யு என்கிற வார்த்தையானது வேதங்களிலே ஆங்காங்கே பரவலாக காணப்படுகிறது. என்ன அதுக்கு அர்த்தம்னா, திருடர்கள், துஷ்டர்கள், போக்கிரிகள், ரவுடிகள் அப்படின்னு அர்த்தம். இந்திரன் அவ்வப்பொழுது இந்த தஸ்யுக்களை ஒழித்து கட்டியதாக வேத மந்திரங்கள் சொல்கின்றன. த்ரச என்னும் சொல் பயப்படுதல் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டது. அப்போ இந்த த்ரசதஸ்யுங்கிறதுனால இந்த திருடர்கள் எல்லாம், போக்கிரிகள் எல்லாம் இந்த த்ரசதஸ்யுங்கிறவர்கிட்ட, முனிவர்கிட்ட மிகவும் பயப்பட்டார்கள், இவரிடம் அஞ்சி நிற்க முடியாமல் ஓடினார்கள் என்பது இங்கே நமக்கு புலப்படுகிறது. அதனால இதையே இவருக்கு பேரா வச்சுட்டார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதிலே இப்படி நற்பெயரை பெற்று விளங்கினார் இந்த ஷடமர்ஷணர். ரிக்வேத மந்திரங்களிலே இவருடைய பெருமை மிக பரவலாக பேசப்படுகிறது. இந்த ஷடமர்ஷண கோத்திரத்துல இவரும் ஷடமர்ஷணரை போலே பிறந்தவுடன் ஷடவாயுவை நீக்க வேணும்னு நினைச்சவர் தான். ஆனா அதுக்கு இவரால முடியல. இந்த ரிக்வேத மந்திரங்கள் ஒன்னொன்னுக்கும் ஒரு ரிஷி உண்டு, ஒரு தேவதை உண்டு, ஒரு சந்தசு. பல மந்திரங்களிலே இந்த த்ரசதஸ்யு என்பவர் ரிஷியாகவும் தேவதையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக்வேதம் 4வது மண்டலத்துல 42வது சூக்தம்னு ஒன்று இருக்கு.
அதிலே 10 ரிக்குகள் மந்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரத்தை உபதேசம் அதை கண்டுபிடிச்சு உபதேசம் பண்ணவர் திருஷதஸ்யு. இந்த சூத்தம் திருஷ்டுங்கிற சந்தஸ்ல இருக்கு. திருஷ்டுங்கிற சந்தஸுங்கிறது 44 எழுத்துக்களை கொண்டது. சூத்தத்தின் தேவதையும் இந்த திருஷதஸ்யு மகரிஷியே தான். இதுல அதிகமா 7 மந்திரங்கள்ல அகம் மாம் மம என்பதை போன்ற அஸ்மசப்தத்தினுடைய ரூபங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. நான் என்னை என்னுடைய என்பதுதான் அகம் மாம் மம என்பதனுடைய அர்த்தம். இப்படி யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த திருஷதஸ்யு மகரிஷி தான் சொல்றார். அப்போ இந்த சூத்தம் முழுவதுமே திருஷதஸ்யுவை பற்றியதாகவே கொள்ள வேண்டும். புருஷர் என்பவர் திருஷதஸ்யுவின் தந்தையார் என்று நாம் அறிவோம். அவரது சகதர்மச்சாரிணி புருஷானி என்ற பெயர் கொண்டவள். இவளே திருஷதஸ்யுவின் தாய். ஒரு சமயத்திலே புருகுசர் பகைவர்களாலே மிகவும் துன்புறுத்தப்பட்டு நொந்து கிடந்தாராம். புத்திர சந்தானம் இல்லை. இப்படி தன்னுடைய ஆதரவற்ற நிலைமையை நினைச்சு நினைச்சு மனசுல புழுங்கி ஏங்கி தவிச்சார். அப்போ அங்கே தற்செயலாக வந்த சப்தரிஷிகள், நீங்கள் இந்திரனையும் வருணனையும் யாகத்தினாலே ஆராதிப்பீர்களேயானால் அவர்கள் உங்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாகுமாறு கிருப பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னார். இது அந்த குருகுசானியும் அப்படியே பண்ணினார். அப்போ உச்சித காலத்துல அவளுக்கு திருஷதஸ்யு அப்படிங்கிற பிள்ளைய பெற்றாள். தெய்வங்கள் அருளினால் அவதரித்த இவர் மிகவும் தெய்வத்தன்மை வாய்ந்தவராகவே விளங்கினார். அதனால் அர்த்த தேவகா, பாதி தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்று சில இடங்களிலே இந்த திருஷதஸ்யுவானவர் சொல்லப்படுகிறார். பிரபஞ்சம் இயங்குவதற்கு மூல காரணமான பல தேவதைகள் இருக்கின்றன. யாகங்களிலே அவர்களை நாம் ஆராதிக்க வேண்டும். அதனால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மழையை பொழிகின்றனர். பூமி தனதானிய சமுத்தியுடனும் செழிப்பாக விளங்குகிறது. திருஷதஸ்யு இந்த 7 மந்திரத்திலே சொல்றார், யாகங்களிலே ஆராதிக்கப்படுகின்ற இந்திரன் வருணன் தொஷ்டா முதலிய தேவர்கள் எல்லாருமாகவும் நானே இருக்கிறேன். இந்த பூமியையும் ஆகாசத்தில் ஒளிவீசும் ஆயிரக்கணக்கான கோலங்களையும் சிதறி போகாமல் காங்கி நிற்பவனும் நானேதான். யாகங்களை பண்ணுகிறவர்கள் ஹவிசுக்களால் என்னையே ஆராதிக்கின்றார்கள். மழையை கொண்டு வருபவனும் யானே. அதன் மூலம் மக்களுக்கு தண்ணீரை வழங்குபவனும் நானே. இப்படி பலபடியாக பேசுகிறார். ஒரு சாதாரண மனுஷன் இப்படி எல்லாம் சொல்றது சரியாகுமா? அது பொருத்தமற்றதா தோணலையே. இது பைத்தியம் பிடிச்சவன் பேசுற பேச்சு மாதிரின்னா இருக்கு. அப்போ அந்த திருஷதஸ்யுக்கு ஏதாவது மூலக்கோளாரா? புருகுசர் என் தந்தையார், புருகுசாரணி என் தாயார், அவர்களுடைய மகன் திருஷதஸ்யு நானேதான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறதுனா அப்படின்னு ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோ, அது பொருத்தமா இருக்கும். அதை விட்டு விட்டு இவருடைய பேச்சு விபரீதமானா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணலாம். நம் போன்றவர்களுக்கு இப்படித்தான் தோணும்.
படுத்த பிரம்மஞானிகளுடைய நிஷ்டையில் இருந்து கொண்டு பேசுகிறார் சதசி. அதை நம் போன்றவர்கள் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் தத்துவம், அதுதான் அசைக்க முடியாத உண்மை. வியாசர் பராசரர் போன்ற மெய்ஞானிகளான மகரிஷிகளுக்கே இதனுடைய அர்த்தம் விளங்கும். வேத வியாசருடைய பிரம்மசூத்திரத்திலே முதல் அத்தியாயத்திலே முதல் பாகத்திலே 31வதாக சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவவத்னு ஒரு சூத்திரம். வாமதேவர்ங்கிற ஒரு மகர்ஷி ஒரு வார்த்தையை சொன்னார், அகம் மனுரபவம் சூரியங்கிறதே அது, மனுவும் சூரியனும் நானேன்னார் அந்த வாமதேவ மகரிஷி. சூரியனும் மனுவும் வெவ்வேறானவர்கள் அல்லவா? அவர்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவரான மனுஷனான வாமதேவ மகர்ஷி எப்படி தேவனான சூரியனாக இருக்க முடியும்? அதுவும் இவர் காலத்தாலே மிகவும் பிற்பட்டவர். இவர் எப்படி பழங்காலத்தவரான மனுவாக இருக்க முடியும்? சிருஷ்டி காலத்திலிருந்து இருக்கின்ற சூரிய பகவானாகவும் இவர் எப்படி இருக்க முடியும்? இது பொருத்தமில்லாத வார்த்தையாக இருக்கிறதே என்ற கேள்விக்கு பதிலாகவே மேலே சொன்னதான அந்த பிரம்மசூத்திரம் தோன்றியது. இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னன்னா, வாமதேவர் சாதாரண சம்சாரி சேதனருடைய நிலையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லல. பரபிரம்மத்தை சாட்சாத்கரித்தவர் அவர். அந்த பரபிரம்மம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகலமான வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருப்பதை கண்டவர். அவரும் மனுவும் சூரியனும் ஏனைய பொருள்கள் யாவும் அந்த எம்பெருமான் என்பதிலே விதிவிலக்கில்லை. இப்படி பார்க்கும்போது அவர் மட்டும் யாரு? அவரும் அந்த எம்பெருமான் தானே. அதனாலே அவரது பார்வையிலே தன்னிலும் பிற அனைத்து பொருள்களும் பரபிரம்மே தெரிகின்றது. அதை விலக்கி தனியாக ஒரு பொருளையும் அவராலே பார்க்க முடியவில்லை. இந்நிலையிலே எழுந்த சொற்கள் தான் இவை. சாதாரணமானவர் அகம் என்று சொன்னால் அதற்கு நான் என்று பொருள். இந்த நான் என்பது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு மாறுபடும். நான் உயரமானவன் என்பது போன்ற இடங்களிலே இது யார் சொல்றாளோ அவளுடைய சரீரத்தை குறிக்கும். நான் அறிகிறேன் என்பதை போன்ற இடங்களிலே இது சொல்பவருடைய உடம்பினுள்ளே உறைகின்ற ஜீவாத்மாவை குறிக்கும். வாமதேவர் போன்ற பிரம்மஞானிகள் சொல்லும் நான் என்னும் சொல் உடனையும் அதனுள்ளே உறையும் ஜீவாத்மாவையும் குறிக்காமல் அதையும் கடந்து அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமியாய் வீற்றிருக்கும் பரமாத்மாவை சொல்லும். ஆதலால் இவர் சொல்லிய அகம் என்ற சொல்லுக்கு என்னுள்ளுரையும் பரமாத்மா என்றே அர்த்தம் கொள்ள வேண்டும். என்னுள்ளுரைந்து கிடக்கும் பரபிரம்மமும் மனுவினுள் சூரியனும் வீற்றிருக்கும் பரபிரம்மம் ஒன்றே என்பது வாமதேவருடைய அந்த வாக்கின் கருத்து. தேன இதம் பூர்ண புருஷேன சர்வம்னு தைத்திரியாணியன் சொல்வது. உபனிஷத் வாக்கியங்கள் கருத்தைத்தான் வாமதேவர் அனுபவித்து பேசுகிறார். ஆதலாலே அவருடைய பிரம்மனிஷ்டைக்கு பொருத்தமான வார்த்தையாக அது அமைகிறது என்பதை நாம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் என்ன நம் பகவத் பாஷ்யக்காரனுடைய இதிலேந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே பிரம்மனிஷ்டையிலே இருந்துட்டுதான் ரசதசியமும் பேசுகிறார். அதுவும் ரொம்ப பொருத்தமானது. இதே நிலையிலே வாழ்ந்த நம்மாழ்வாரும் இதே குரலில் பேசுகிறார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்பர். யானும் நீயே என்னுள்ளுரைதலின் என்றார் நம் ஆச்சாரிய சார்வோன தூப்பு நிகமாந்த மகாதேசிகள். திரசதிசிவும் வாமதேவரும் சரிசமமான பிரம்மனிஷ்டையில் இருந்து பேசியது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சர்வஜ்ஞனான வேதவியாசருக்கு இதெல்லாம் நன்னா தெரியுமே.
அவர் தனது பிரம்மசூத்திரத்திலே அதை ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கலாமே, ஏன் அப்படி எழுதவில்லை என்ற கேள்வி எழுகிறது. த்ரஸ்யுதுஷ்வின் வார்த்தை கர்மகாண்டத்திலே இருக்கிறது, வாமதேவருடைய வார்த்தை பிரம்மகாண்டத்திலே இருக்கிறது. பிரம்மகாண்டத்துக்காகவே வியாசர் பிரம்மசூத்திரங்களை பண்ணினாரே தவிர கர்மகாண்டத்துக்கு பண்ணல. அதனாலதான் இவர் ஒப்புட்டார். புருகுஸ்வரும் ரசதஸ்யும் தேவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக அபிமான பாத்திர புத்தர்களாக இருந்தார்கள். இவர்களுக்காக இந்திரன் அஸ்மி தேவர்கள் போரிலே ஈடுபட்டு இழந்த நகரங்களை எல்லாம் மீட்டுக் கொடுத்தனர். ரிக்வேத மந்திரங்களிலே இந்த வரலாறு மிக நன்றாக சொல்லப்படுகிறது. ஹத்யதீந்திர சப்தயுத்யுன்புரோவஜ்ரின் புருகுத்சாயதர்த்தஹான் ரிக்வேதத்தில் ோரபோனவத்யார்ணோ யூரே வத்தம் புருகுத்சாயரந்தி அப்படின்னு அதே ரிக்வேதத்துல இன்னொரு மந்திரம் யாபி பிருஷினகும் குத்சமாவதாபிர்ரசிவநாகதம்னு இன்னொரு ரிக்வேத மந்திரம் சொல்றோம். இதெல்லாம் பார்த்தாக்க நமக்கு அந்த த்ரஸ்யுதையோ அபிமானனாக இருந்தார் அப்படிங்கிறது நன்னா புரியுது. ரிக்வேதத்துல ஒன்பதாவது மண்டலத்துல பத்தாவது சூக்தத்தை கண்டெடுத்து உபதேசித்தவர் த்ரஸதஸ்யுவும் த்ரயர் உணரும். அதனாலே இந்த வேத மந்திரமானது மந்திர திரஷ்டாக்களான மகர்ஷிகளுடைய பெருமையை பேசுற யாமிருஷயோ மந்திர கிருதோ மனிஷிணா அன்வைஷன் தேவாஸ்தபசாஸ்ரமேண. இந்த வம்சத்தவர்கள் இருக்காளே, அதாவது ஆங்கிரஸ் வழி தோன்றவர்கள் அல்லது இந்த ஷடமர்ஷண கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், தங்கள் ஆயுள் முழுமையுமே இடைவிடாது பற்பல யாகங்களை செய்தவர்களாக தெரிகிறது. யாக காரியங்களிலே எஜமானனுக்கு சகாயமாய இருப்பவர்களுக்கு ரித்விக்குகள் என்று பெயர். ஒவ்வொரு யாகத்திலும் அவர்களுக்கு தட்சணை, அதிலே மிகவும் தாராளமாக கொடுப்பார்களாம் இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரம். ரிக்வேத மந்திரம்தான் இத சொல்றது. யாக தட்சணைகளை அள்ளி வாரி வழங்கிறது இந்த குலத்துக்கே ஏற்பட்ட ஒரு தனி பெருமை. ரசதஸ்யனுடைய திருக்குமாரர் குருஸ்ரவணர்ங்கிறவர், இதுவும் ஒரு காரண பெயரே தான், அது யௌகிகமான சொல்றதுதான். குரு ஸ்ரவண அப்படின்னு ரெண்டு பதமா எடுத்துண்டு அந்த ரெண்டு சேர்க்கையினாலும் இந்த பெயர் உருவாகிய குரு என்பதுக்கு ராக யாக காரியங்களை செய்கின்ற ரித்விக்குகள்னு அர்த்தம். ஸ்ரவண என்பதற்கு கேட்பது என்று அர்த்தம். இவருடைய யாகங்களிலே ரித்விக்குகளுக்கு அபரிமிதமான தட்சிணை வழங்கப்படுமா, அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் இவரை வாயார புகழ்வார்களாம், அதையெல்லாம் சதாசர்வ காலமும் கேட்டுக்கொண்டே இருப்பாராம் இவர். அதனால் இவருக்கு இதுவே பெயராகிவிட்டது. தனது யாகங்களிலே தட்சணை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, புறத்து யார் பண்ற யாகங்களுக்கும் அவளுக்கும் அதற்கு தேவையான பொருளுதவிகளை செய்வது இவருடைய வழக்கமாம். கவஷர் என்னும் ஒரு ரிஷிக்கு இவர் செய்த உதவியை இரண்டு ரிக்வேத மந்திரங்களில் அவரே சொல்றார். குருஸ்ரவணம் அருணி ராஜான் வசுத்ராசதங்கியவம்
அந்த ரிக்வேதம் சொல்ற. கவசருடைய யாகசாலையிலே அவர் சொன்னது, திரஷ்யதிஸ்வியின் குமாரரான குருஸ்ரவனை அணுகினேன், ஏராளமான பொருளை சமர்ப்பித்தார், அதனாலே சிரமப்படாமல் இந்த யாகத்தை பண்ணுகிறேன். திரவியத்தை கொடுத்ததோடு நின்று விடவில்லை, அந்த திரவியங்கள் எல்லாம் என்னுடைய யாகசாலைக்கு வந்து சேரும்படியாக வேண்டிய வாகனங்களிலே ஏற்றி அனுப்பினார். அதோடு நின்னாரா, அடியேன் இங்கு வந்து சேருவதற்கு மூன்று குதிரைகள் பூட்டிய தேர் ஒன்றையும் கொடுத்தார், நான் அதிலே சௌக்கியமா உட்காந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதனால அவருடைய அந்த வள்ளல் தன்மையை அளவிட்டு புகழ்வது கூறுவதுங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு அந்த கவசரே தன் வாயாலே புகழ்வதை நாம் ரிக்வேதத்தில பார்க்கிறோம். கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹ.